சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்ற கல்வனோ முதலாவது இயேசுவை அறிந்து கொண்டான், இரண்டாவது தன் நிலையை உணர்ந்து கொண்டான், மூன்றாவது நித்திய வாழ்வை வேண்டி நின்றான். Follow the truth. You will know the truth, and the truth will set you free. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்டு மரண தருவாயில் இருந்த கள்வன் நித்திய ராஜ்யத்தை பெற்றுக்கொண்டதை குறித்து சிந்திப்போம். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மன்னிப்பு என்ற முதல் வார்த்தையை அவர் உச்சரித்தார். இரண்டாவதாக ரட்சிப்பு என்ற வார்த்தையை உச்சரித்ததை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திப்போம். லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்துவோடு இரண்டு கள்வர்கள் அடிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி மத்தேயுவிலும் மார்க்கு சுவிசேஷத்திலும் பார்க்க முடியும். லூக்காவிலோ குற்றவாளிகள் அடிக்கப்பட்டார்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவன் இயேசுவை எப்படி இகழ்ந்தான் என்று லூக்கா 23:39 நாம் பார்க்கிறோம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். இந்த குற்றவாளியினுடைய மனநிலை எப்படி இருந்தது என்றால், அங்கு சுத்தி இருந்த மக்கள் இயேசுவை எப்படி இகழ்ந்தார்களோ அதே இகழ்வான வார்த்தையை அவன் பேசினான். அவனுக்கு சரீரத்திலிருந்த வேதனையிலிருந்து விடுதலை வேண்டும் என்று மாத்தமே அவன் எண்ணினான். தேவ பயமோ அவனிடத்தில் காணப்படவில்லை. ஆனால் சிலுவையில் அறையப்பட்ட மற்ற கள்வனோ நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக அவன் செய்த மூன்று காரியங்கள் என்னவென்றால், முதலாவது இயேசுவை அறிந்து கொண்டான், இரண்டாவது தன் நிலையை உணர்ந்து கொண்டான், மூன்றாவது நித்திய வாழ்வை வேண்டி நின்றான். முதலாவதாக இயேசுவை எப்படி அவன் அறிந்து கொண்டான்? முந்தின நாள் முதலே இயேசுவோடு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது அந்த இரண்டு கள்வரும் கூடையே இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவை பல கேள்விகள் கேட்ட பொழுதும் எரோதுவுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. பிலாத்துவும் பல கேள்விகள் கேட்டபோது பதில் சொல்லாத இயேசு, நீ யூதருடைய ராஜாவா என்று கேட்டதற்கு மாத்திரம் ஆம் என்று பதில் சொன்னார். அதன் பின்பாக பிரதான ஆசாரியர்கள் தலைவர்கள் இயேசுவை பற்றி தவறான குற்றச்சாட்டுகளை கூறிக்கொண்டு நின்ற போதிலும் இயேசு ஒரு பதிலும் சொல்லவில்லை. மார்க்கு சுவிசேஷம் 15:3-4 பார்க்கும் பொழுது, பிரதான ஆசாரியர்கள் அவர் மேல் அநேக குற்றச்சாட்டுகளை சாட்டினார்கள், அவரோ மாறுத்திரம் ஒன்றும் சொல்லவில்லை. மார்க்கு 15:4 பார்க்கிறோம், அப்பொழுது பிலாத்து மறுபடியும் அவரை நோக்கி, இதோ இவர்கள் உன்மேல் எத்தனையோ குற்றங்களை சாட்டுகிறார்களே, அதற்கு நீ உத்தரவு ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்று கேட்டான். இயேசுவோ அப்பொழுது உத்தரவு ஒன்றும் சொல்லவில்லை. அதனால் பிலாத்து ஆச்சரியப்பட்டான். அவர்கள் கூறுகிற குற்றங்கள் எதுவுமே நிரூபிக்க முடியாத குற்றங்களாய் காணப்பட்டபடியினாலே அவர் எதற்கும் அவர் பதில் சொல்லவில்லை. அவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்பதை பிலாத்து நன்கு அறிந்திருந்த போதிலும் அவரை மரண தண்டனை கொடுத்ததை அந்த கள்வர்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். போர்ச்சேவகர்கள் இயேசுவுக்கு தலையிலே முள்முடியை சூட்டி சிவப்பு அங்கியை அணிவித்து அவர் கையிலே ஒரு கோலையும் கொடுத்து, நீர் யூதருடைய ராஜா என்று அவரை கேலி செய்தார்கள். அது மாத்திரமல்லாமல் அவர் சிலுவையிலே தொங்குகின்ற போது அங்கிருந்த அதிகாரிகளும் ஜனங்களும் அவரை கேவலமாக பேசினார்கள். அநேக வார்த்தைகளாலே அவரை துக்கப்படுத்தினார்கள். ஆனால் இயேசுவோ ஒரு வார்த்தை கூட பேசாமல் அவர் பிதாவின் இடத்திலே, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று அந்த ஜனங்களுக்காக அவர் வேண்டிக் கொண்டிருந்ததை அவன் தெளிவாக கேட்டுக்கொண்டிருந்தான். இந்த இரண்டு காரியங்களும் இயேசுவின் மௌனமும் பிதாவின் இடத்திலே அவர் போராடின அந்த விண்ணப்பமும் அவனுடைய இருதயத்தை கரைத்தது. இயேசு கிறிஸ்து யார் என்பதை அந்த கள்வன் அறிந்து கொள்ள செய்தது. அமெரிக்க நாட்டின் ஜனாதிபதியாக ஆப்ரஹாம் லிங்கன் என்பவர் இருந்த பொழுது அவருக்கு எதிராக ஸ்டான்ஸ்டன் என்பவர்
பலவிதமான தூஷணமான பெயர்களை சொல்லி அவரை அழைத்து கொண்டு வந்தான். அவன் எங்கெல்லாம் மேடைகளிலே பேசினானோ, எங்கெல்லாம் அவர் புத்தகத்தில் ஆப்ரஹாம் லிங்கனை பற்றி எழுதினாரோ, அப்பொழுதெல்லாம் கீழ்த்தரமான கோமாளி, ஆதி மனித குரங்கு போன்ற பெயர்களை சொல்லி அவரை அழைப்பதுண்டு. இதனை அறிந்த ஆப்ரஹாம் ஒரு நாளும் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. மற்ற ஜனங்களெல்லாம் அவரிடத்துல வந்து, உம்மை குறித்து இவ்வளவு தரக்குறைவான வார்த்தைகளை பேசுகிறார்களே, அவரை கண்டிக்க மாட்டீர்களா என்று கேட்ட பொழுதும் ஆப்ரஹாம் லிங்கம் மௌனமாயிருந்தார். ஆனால் அதே மனுஷனை அமெரிக்க தேசத்தில் யுத்தம் வந்தபோது இராணுவத்திற்கு அதிகாரியாய் அவரை நியமித்தது மாத்திரமில்லாமல் அவரை குறித்து புகழ்ந்து பேசினார். ஒரு சிறந்த மனிதன், நல்ல முறையிலே தேசத்திற்கு வெற்றியை அவர் பெற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி அவரை பாராட்டி பேசினார். அதை கேள்விப்பட்ட அந்த ஸ்டான்ஸ்டன் என்ற மனிதன் மிகவும் வெட்கப்பட்டார். நான் எவ்வளவு கேவலமாய் அவரை குறித்து நான் பேசியிருக்கிறேன், அவரோ என்னை அதிகாரியாய் நியமித்தது மாத்திரமில்லாமல் என்னை குறித்து இவ்வளவு நல் வார்த்தைகளை கூறுகிறாரே என்று சொல்லி அவன் கடினமாய் உழைத்து அந்த போரிலே தேசத்திற்கு வெற்றியை பெற்றுக் கொடுத்தார். ஆப்ரஹாம் லிங்கம் மரித்த பொழுது அவர் ஓடி வந்து கதறி அழுது அவர் கூறிய வார்த்தை என்னவென்றால், அருமையான அன்பான ஆட்சியாளர் இதுபோல் ஒருவரும் இல்லை என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுத்தான். ஆன் ஆப்ரஹாம் லிங்கன் எங்கு பேச வேண்டுமோ அங்கு பேசினார், செயல்படுத்தினார். அவருடைய நற்குணத்தினாலே அவர் நற்சாட்சி பெற்றார். இங்கேயும் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு மௌனமாயிருந்து தான் இந்த உலகத்திற்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றும்படியாக பிதாவின் இடத்திலே மக்களின் பாவங்களுக்காக மன்றாடின அந்த ஜெபம் கல்வாரியிலும் ஒரு கல்வனுடைய இருதயத்தை தொட்டது என்றால் அது மிகையாகாது. இரண்டாவதாக தன் நிலையை உணர்ந்து கொண்டான். கல்வன் தன் நிலையை உணர்ந்ததை எப்படி வார்த்தைகளால் வெளிப்படுத்தினான் என்றால், இயேசுவோடு சிலுவையிலே அறையப்பட்ட அந்த கல்வன் மற்ற கல்வன் இகழ்வதை பார்த்த பொழுது அவன் கூறின வார்த்தைகள் தான் இவைகள். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் செய்த குற்றத்திற்கு இந்த மாதிரி தண்டனை வரும் என்பதை நாம் அறிந்திருந்தும் நாம் துணிந்து பாவம் செய்தோம். அதற்குரிய தண்டனையை நாம் பெற்றிருக்கிறோம். அவரோ ஒரு குற்றமும் செய்யவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். நிரூபிக்கப்படாத குற்றத்திற்கு இன்றைக்கு அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பினை அவர் தன் வார்த்தைகளாலே வெளிப்படுத்துகிறார் என்பதை அவன் உணர்ந்து அந்த வார்த்தையை கூறினது மாத்திரமல்லாமல் இயேசு கிறிஸ்துவிடமாய் திரும்பி ஆண்டவரே என்று சொல்லி அழைத்தான். ஒரு மனிதன் ஆண்டவரே என்று அழைக்கிறான் என்றால் அவர் அவனை ஆண்டு கொள்பவர் என்று அர்த்தம். இயேசு ஊழியம் செய்த நாட்களிலே அநேக மக்கள் அவரை ஆண்டவரே என்று அழைத்தார்கள். எப்போது அழைத்தார்கள் என்றால், அவர்களுக்கு தேவைகள் இருக்கும் போது, சுகம் பெற வேண்டும் என்று சொல்லி வந்த மக்கள் அவரிடத்தில் இருந்த வல்லமையை அறிந்து அவரை ஆண்டவரே என்று அழைத்தார்கள். உதாரணத்திற்கு சில வசனங்களை பார்ப்போமானால், மத்தேயு 8:2 இப்படி கூறுகிறது, அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். மத்தேயு 8:6 ஆண்டவரே என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான். 100 அதிபதியோ, ஆண்டவரே நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் பார்த்திறேன் அல்ல என்றான். சீஷர்கள் கப்பல் பயணத்தில் இருக்கும் பொழுது அங்கு காற்று பலமாய் வீசின போது அவர்கள் ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே என்று சொல்லி அழைத்தார்கள். அப்பொழுது இயேசுவினால் சுகம் கொடுக்க முடியும், இயற்கையை அவரால் கட்டுப்படுத்த முடியும் என்று அவரோடு இருந்த மக்கள் அவருடைய வல்லமையை அறிந்திருந்தார்கள். அதே வார்த்தையை இன்று கல்வன் கல்வாரியிலே ஆண்டவரே என்று சொல்லி அழைத்தான். அது மாத்திரமல்ல, அடியேனை நினைத்தருளும் அந்த அடியேன் என்ற வாழ்த்தை தன்னை முற்றிலுமாய் அவருக்கு கீழ்ப்படுத்துகிறான், அந்த தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறான் என்பதை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதன் தன் நிலையை அறிந்து உணர்ந்து வரும்போது அவனை நிச்சயமாய் ஏற்றுக்கொள்வேன் என்று எப்படி போதித்தாரோ அதையே அவர் கல்வாரியிலும் செய்தார். இயேசு கிறிஸ்து போதிக்கின்ற போது லூக்கா 15 நாம் எல்லாரும் அறிந்தபடி மனம் திரும்பிய மைந்தன், அதாவது கெட்ட குமாரன் என்ற ஊமையிலே ஆண்டவர் அழகாக ஒரு தகப்பனுடைய அன்பை எடுத்து கூறியுள்ளார். ஒரு தகப்பனுக்கு 2 இருந்தார்கள். ஒருவனோ தகப்பனுடைய ஆஸ்தியின் பங்கை கேட்டு அவன் தூர தேசத்திற்கு சென்று
துன்மார்க்கமான ஜீவியம் செய்து எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான். அந்த சமயத்திலே அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம், அவனுக்கு பன்றிக்கு போடுகின்ற அந்த தவிடு கூட கிடைக்காத ஒரு நிலை ஏற்பட்ட பொழுது தன் தகப்பன் வீட்டிலே வேலைக்காரர்கள் எவ்வளவு அருமையான உணவை உட்கொண்டிருக்கிறார்கள் என்பதை அவன் நினைத்து பார்த்தான். அந்த பொழுதிலே அவன் எழுந்து, நான் என் தகப்பனிடத்திலே போய் என்னை உம்முடைய மகனாக ஏற்றுக்கொள்வதற்கு நான் தகுதியற்றவன், என்னை உம்முடைய வேலைக்காரர் ஒருவாக வைத்துக் கொள்ளும் என்று சொல்லி கேட்க வேண்டும் என்று தன் நிலையிலிருந்து எழுந்து தகப்பனை நோக்கி ஓடி வந்தான். மகன் தூரத்திலே வருவதை அறிந்த பொழுது தகப்பன் அவனை கண்டு கொண்டு தன் மகன் என்பதை உணர்ந்து ஓடி வந்து அவனை அணைத்து அவன் மகனுக்குரிய எல்லா ஸ்தானத்தையும் அங்கு கொடுத்ததை அவர் ஊமையாக கூறியிருக்கிறார். இயேசு கிறிஸ்து ஊமையாக ஜனங்களுக்கு கூறினவர் மாத்திரமல்ல, கல்வாரி பரியந்தமும் தான் கூறியதை அவர் நிறைவேற்றினார். அதே போலத்தான் கள்வனுடைய மனநிலையை அறிந்தவராய் அவரை அவர் அப்படியாக ஏற்றுக்கொள்கிறார். எனவே தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய். மூன்றாவதாக நித்திய வாழ்வை வேண்டிக் கொண்டான். ஆம், ஏன் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்ற வார்த்தையை கூறினார் என்றால், லூக்கா 23:42 அந்த கள்வனானவன் இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ராஜ்யத்தில் வரும்போது என்ற வார்த்தையினே அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், இந்த இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு உரியவரல்ல, அவருக்கென்று ஒரு ராஜ்யம் உள்ளது. அவர் இன்று மரிப்பார், ஆனால் மீண்டும் உயிரோடு எழுந்திருப்பார். ஒரு நாள் இந்த உலகத்தை நியாயந்திருக்க திரும்பி வருவார். அப்பொழுது அவருடைய ராஜ்யத்தில் தானும் சேர்த்து கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்ற அந்த விண்ணப்பத்தை அவன் வைக்கின்றான். இயேசுவை உண்மையாய் அறிந்து கொண்டான். தன் நிலையை இயேசுவினிடத்திலே கூறினான். இயேசுவின் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவன் கேட்க வேண்டிய சமயத்திலே மரண தருவாயிலே சரியான வார்த்தையை இயேசுவினிடத்திலே கூறி அந்த இரட்சிப்பை அவன் சுதந்திரித்து கொண்டான். எனவேதான் இயேசு ராஜ்யத்தில் வரும்போது அல்ல, இன்றைக்கு என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து எதை போதித்தாரோ அதை செய்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இயேசு ஒரு நாள் எரிகோக்கு செல்லுகிற வழியிலே சகேயு என்ற ஆயக்காரனை சந்தித்தார். அவனிடத்திலே சென்ற பொழுது இயேசு அவன் அத்திமரத்திலே அமர்ந்திருப்பதை பார்த்து, கீழே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னபோது சகேயு தன்னுடைய நிலையை உணர்ந்தவனாய், ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வாங்கியிருந்தால் அதை நாலத்தனையாக திருப்பிக் கொடுக்கிறேன் என்று அவனாக அறிக்கையிட்டான். அப்பொழுது இயேசு சொன்னார், இந்த வீட்டிற்கு இரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமின் புதல்வனாயிருக்கிறார் என்று சொல்லி அவர் அவனை குறித்து சொன்னார். இயேசு கிறிஸ்து அன்று பேசின பொழுது அந்த சகையினுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வந்தது. தன்னை முற்றிலுமாக அர்ப்பணித்தான். இங்கும் இயேசு கிறிஸ்து தன்னிடத்திலே வந்து ராஜ்யத்திலே வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று சொன்ன அந்த கள்வனை அவர் மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளமாய் இன்று பரதீசில் இருப்பாய் என்ற வார்த்தையை அவர் கூறினார். இயேசு கடைசி வரை தன் போதித்ததை நிறைவேற்றி கொண்டே இருந்தார் என்றால் அது மிகையாகாது. இயேசு கிறிஸ்து யோவான் 1:12 அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்றும், யோவான் 3:18 அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டுள்ளார். இயேசு கிறிஸ்து தன்னை விசுவாசிக்கிறவனை மகனாக ஏற்றுக்கொள்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்று அவர் கூறிய வேத வாக்கியத்தையும் இங்கு அவர் நிறைவேற்றுகிறார். அந்த கள்வன் எப்பொழுது தன் நிலையை உணர்ந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று அழைத்து ஏற்றுக்கொண்டானோ அந்த பொழுதிலே அவன் விசுவாசத்தை அங்கீகரித்து தன் புதல்வனாய் ஏற்றுக்கொள்கிறார். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பிலிருந்து விடுதலையையும் கொடுக்கிறார். இன்று இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் இரண்டு கள்வல்களில் இரண்டு குற்றவாளிகளில் யாரை போல இருக்கிறோம்? நாம் இன்று முதலாவது குற்றவாளியைப் போல சரீர விடுதலைக்காகவும் மற்ற காரியங்களுக்காகவும் இயேசுவை நோக்கி பார்க்கின்றோமா, அல்லது இரண்டாவது கள்வனைப் போல எல்லா காரியங்களையும் இயேசு யார் என்பதை உணர்ந்து நம் நிலை என்ன என்பதை உணர்ந்து
அவரிடத்திலே அறிக்கை செய்து நித்திய வாழ்வை வாஞ்சிக்கிறோமா என்பதில்தான் இன்று நம்முடைய வாழ்க்கை அமைந்துள்ளது. நாம் எதை தேர்ந்தெடுக்கப் போகிறோம்? கர்த்தர் தம்முடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தை சிந்தி இலவசமாய் மீட்பை நமக்கு அளித்திருக்கிறார். அதனை சரியாய் உணர்ந்தவர்களாய் அவருடைய சமூகத்திலே போய் நிற்போமானால் நிச்சயமாக நித்திய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். இயேசு கிறிஸ்துவின் அன்பினை உணர்ந்தவர்களாய் இன்றே ஓடிவர நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வசனத்தின்படியாக நாம் நம்மளுடைய ஆத்துமாவை காத்துக்கொள்வோமானால் நித்திய ராஜ்யத்திலே அவரோடு என்றும் ஆனந்தமாய் வாழ்வதற்குரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு கட்டளையிடுவார். இந்த வசனங்களை தேவன் தாமே நமக்கு ஆசீர்வித்து கொடுப்பாராக. நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். கிருபை மிரக்கமிழ பிதாவே, நீ சிறுவையில் அறையப்பட்டு ஆண்டவரே அந்த வேதனைகளின் மத்தியிலும் எங்களுக்காக இரட்சிப்பை சுதந்திரித்து கொடுத்திருக்கிறீர். எங்கள் பாவங்களை நீர் மன்னித்திருக்கிறீர். ஆண்டவரே நீர் இலவசமாய் எங்களுக்கு கொடுக்கிற அந்த இரட்சிப்பை நாங்கள் இழந்து போகாமல் அதை பெற்றுக்கொள்வதற்கு யாரெல்லாம் வாஞ்சித்து உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ ஆண்டவரே உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை விட எங்கள் ஆத்மா ஆண்டவரே பலன் பெற்று உம்மிடத்தில் வர வேண்டும், அதன் பாவ கரைகள் நீங்கி உம்முடைய இரத்தத்தால் கழுவப்பட வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொரு ஒருவருக்கும் தேவன் அப்படிப்பட்ட ஒரு கிருபியை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. நீர் நல்லவராய் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறீர். உம்முடைய நாமத்தினாலே விசுவாசமுள்ளவர்களாய் கேட்டு அதை பெற்றுக்கொள்வதற்கு கிருபை தாரும். தேவனுடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தட்டும். எல்லாவற்றையும் நசனா இயேசுவின் பாதம் பணிந்து கேட்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். இது போன்ற சத்தியங்களை தொடர்ந்து கேட்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமேன்.